இந்த சூரியன் இல்லை என்றால் நமது பூமியில் எந்த ஒரு உயிருமே தோன்றியிருக்காது. உயிர் உருவாக காரணமாக இருந்த நமது சூரியனுக்கு இன்னொரு கோர முகம் வந்து உள்ளது. இந்த முகத்தை வந்து நம்மிடம் காட்டினால் நாமும் நமது பூமியும் தாங்கவே மாட்டோம். இது நாட்கள் நகர நகர இது பெரியதாகி தற்போது கொடுக்கும் வெளிச்சத்தை விட 10 மடங்கு அதிகமான வெளிச்சத்தை கொடுக்க நேரிடும். இதன் காரணமாக பூமியில் உள்ள அனைத்து நீருமே காணாமல் போகிவிடும். இது சூரியனின் மறைவு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சிறுகுறிப்பு. நமது சூரியன் வந்து ஒரு நட்சத்திரம் என்பதால் நாம் மற்ற நட்சத்திரங்களின் வாழ்வை வைத்து நமது சூரியனின் வாழ்வை பற்றி அறிந்து கொள்ளலாம். இது வந்து ஓரியான் பெல்ட்டில் உருவான புதிய நட்சத்திரங்கள். இதன் வயது வந்து பார்த்திங்கன்னா சில லட்சம் ஆண்டுகள் தான். இந்த மாதிரி தான் நமது சூரியனும் பல கோடி ஆண்டுகளுக்கு முன் உருவானது. சூரியன் வந்து இந்த மாதிரி ஒரு மாலிகுலர் கிளவுட் மூலமாக தான் உருவானது. இந்த கிளவுடெல்லாம் பார்த்திங்கன்னா பல ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் வெடித்ததில் சிதறிய எச்சங்கள் மூலமாக உருவானது. இந்த மாலிகுலர் கிளவுடில் பெரும்பாலும் ஹைட்ரஜன் அணுக்கள் தான் நிறைந்திருக்கும். இந்த ஹைட்ரஜன் தான் வந்து பார்த்திங்கன்னா நமது பிரபஞ்சத்தில் உருவான முதல் அணு என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று தான். இது எல்லாமே கிராவிட்டி காரணமாக பல லட்சம் ஆண்டுகளாக மையத்தை நோக்கி நகர்ந்தது. இதில் மையத்திலிருந்து தொலைவில் உள்ள அணுக்கள் வந்து பார்த்திங்கன்னா மெதுவாகவும் மற்றும் மையத்தின் அருகில் உள்ள எல்லாமே மிக வேகமாகவும் சுழல ஆரம்பித்தது. இதனால் தொலைவில் உள்ள அனைத்துமே மையத்தை நோக்கி நகர்ந்தது. இதன் காரணமாக பல லட்சம் டிகிரி வெப்பம் வந்து அங்கே உருவானது. இதனால் ஹைட்ரஜன் அணுக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று மோதி வெடிக்க ஆரம்பித்தது. இந்த வெடிப்பின் மூலமாக ஏற்பட்ட விசை அதாவது ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராவிட்டிக்கு எதிராக அனைத்தையுமே வெளியே தள்ளியது. ஆனால் கிராவிட்டியோ அதை தன்வசமாக ஈர்த்து வைத்து கொள்ளும். இவ்விரண்டு விசைக்கும் ஒரு முடிவில்லா யுத்தம் வந்து எப்பொழுதுமே இருக்குமாங்க. எப்பொழுது இந்த இரண்டு ஃபோர்ஸுமே சமமாகிறதோ அப்பொழுது தான் இந்த மாலிகுலர் கிளவுடில் 99% நிறையை எடுத்து சூரியனானது உருவாகிவிடும். மீதமுள்ள 1% நிறை வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களாக உருவாகும். இதுதான் வந்து சூரியன் மற்றும் கிரகங்கள் உருவான விதமாக பல சயின்டிஸ்ட் வந்து ஒப்புக்கொள்கிறார்கள். நமது சூரியன் பூமியிலிருந்து 9,30,000 மைல்களுக்கு அப்பால் உள்ளது. நமது பூமி வந்து நமது சூரியனோட ஹேபிட்டபிள் ஜோன் அதாவது கோல்டிலாக் ஜோனில் வருகிற காரணத்தினால் மட்டும்தான் திரவ வடிவில் உள்ள நீரே இருக்கிறது. இதனால தான் நமது பூமியில் ஒரு உயிராக உருவானது. இதுதான் நமது கிரகத்தில் உள்ள அனைத்து ஃபுட் செயினையுமே பாதுகாக்கிறது. மேலும் கடலில் உள்ள நீரை நீராவியாக மாற்றி அது மேகங்களாக மாறி மழையாக பொழிந்து நாம் குடிக்க நீராக மாறுகிறது. இதற்கான ஆற்றல் வந்து 9,30,000 மைல்களுக்கு அப்பால் உள்ள சூரியனின் மையப்பகுதியான கோரிலிருந்து தான் வந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2,70,000 டிகிரி செல்சியஸ் அளவிற்கான வெப்பம் வந்து இருக்குமாம். இங்கே 4 ஹைட்ரஜன் நியூக்ளியை வந்து ஒன்றிணைந்து ஹீலியம் நியூக்ளியஸாக உருவாகிறது. ஆனால் ஒட்டுமொத்த ஹைட்ரஜனோட மாசம் வந்து அப்படியே ஹீலியமாக மாறிவிடாது. மீதமுள்ள சிறிய அளவிலான மாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏன்ஸ்டின் மோஸ்ட் ஃபேமஸ் ஈக்குவேஷனான E=mc2 மூலமாக மிகவும் அளவில்லாத ஆற்றலாக மாறியது. இந்த ஆற்றல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டான் வடிவில் பூமியை அடுத்த 8 நிமிடங்களில் வந்தடைந்தது. March 10, 1989 அப்பொழுது சூரியன் ஒரு மிகப்பெரிய சார்ஜ் பார்ட்டிகல் கிளவுடை வெளியேற்றியது. இந்த சோலார் ஸ்டார்ம் வந்து பார்த்திங்கன்னா நமது பூமியில் கனடாவை தாக்கியது. இதனால் அங்கே உள்ள பவர் கிரிட் எல்லாமே சேதமாகியதுங்க. இது ஏற்படும் பொழுது வானில் இந்த மாதிரி தான் இருந்ததான். தற்பொழுது இந்த மாதிரி ஒரு சோலார் வெண்ட் தாக்கினால் வந்து முதலில் பாதிக்கப்பட போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் தாங்க. இதனால் சயின்டிஸ்ட் வந்து எப்பொழுதுமே நமது சூரியனில் உள்ள டார்க் ஸ்பாட்டை உற்று நோக்குகிறார்கள். ஏன்னா இந்த சோலார் ஃப்ளேர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பல கோடி அணுகுண்டுகளோட ஆற்றலுக்கு சமம்.
இது எலக்ட்ரிக்கல் சார்ஜ் ரேடியோ ஆக்டிவ் கதிர்களை விண்ணில் வீசும். இந்த சோலார் ஃப்ளேரை மிகப்பெரிய பேராபத்து என்றால் அதைவிட மிகப்பெரிய ஆபத்து ஒன்று இருக்கிறது. அதுதான் கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் எனப்படும் சிஎம்இ. இதில் பல கோடி கோடி எலக்ட்ரிக்கல் சார்ஜ் பார்ட்டிகல்ஸை வந்து வெளியேற்றுமாங்க. இவை எல்லாமே நமது பூமியை நோக்கி ஒரு நொடியும் வந்து கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் நமது சூரியன் வந்து ஒரு நொடிக்கும் 1,000,000 டன் அளவிலான எலக்ட்ரிக்கல் சார்ஜ் பார்ட்டிகல்ஸை வந்து வெளியேற்றுகிறது. இவை எல்லாவற்றிலும் இருந்து நம்மை நமது பூமியோட கண்களுக்கு தெரியாத மேக்னட்டோஸ்பியர் தான் வந்து காக்கிறது. மேலும் இந்த மேக்னட்டோஸ்பியரோட வீக் புள்ளிகளான வட மற்றும் தென் துருவங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அரோரா வந்து ஏற்படும். இதை தான் வந்து நார்த்தர்ன் அல்லது சதர்ன் லைட்ஸ் என்று அழைக்கிறார்கள். நமக்கு டிவி மற்றும் மொபைல் ஃபோன் எல்லாம் வேலை செய்யாமல் போனால் எப்படி இருக்கும் என்று சற்று கற்பனை செய்து பாருங்கள். ஒரு கையே இல்லாதது போல்தான் இருக்கும். மிகவும் சக்தி வாய்ந்த சோலார் வெண்ட் வந்து நமது பூமியோட மேக்னட்டோஸ்பியரின் பாதுகாப்பையே தகர்த்து விடுமா? மின்சாரம் மற்றும் தகவல் தொடர்பை வந்து இது பாதித்துவிடும். பூமியில் உள்ள நம்மை இந்த மாதிரி ஒரு சோலார் வெண்டிடமிருந்து நம்மை காக்க வந்து ஓசோன் படலம் இருக்கிறது. ஆனால் ஓசோன் படலத்தை விட்டு வெளியே இருக்கும் விண்வெளியாளர்களின் கதி? சூரியனிடமிருந்து வெளியாகும் கதிர்வீச்சில் உள்ள புரோட்டான்ஸ் வந்து நமது உடலிலும் நுழைந்து செல்லும் வல்லமை வாய்ந்தது. இதன் காரணமாக குரோமோசோம் டேமேஜ் வந்து உருவாகவும் வாய்ப்புள்ளது. இவ்வகையான கதிர்வீச்சுகள் வந்து அதிகமாக நமது உடலில் நுழைந்தால் மரணம்தான் நிகழுமாம். அதனால் விண்வெளியாளராக இருப்பது என்பது மிகவும் சாதாரணமான விஷயமில்லை. இந்த சோலார் வின் மற்றும் கொரோனல் மாஸ் எஜெக்ஷனில் ஏதோ தப்பித்து விடலாம் என்று வைத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த சூப்பர் ஃப்ளாரிடமிருந்து நமது பூமியை காக்கவே முடியாது. மேலும் இது எவ்வாறு உருவாகிறது என்பது விஞ்ஞானிகள் மத்தியில் புரியாத புதிராக இன்றும் இருக்கிறது. இந்த சூப்பர் ஃப்ளார் வந்து பார்த்திங்கன்னா சோலார் விண்டை காட்டிலும் பல கோடி கோடி மடங்கு சக்தி வாய்ந்தது. இந்த மாதிரி சூப்பர் ஃப்ளாரை வந்து நமது சூரியன் வந்து இதுவரை வெளியிட்டதே இல்லை என்றும் இது இனிமேல் வெளியிடாது என்று உறுதியாக சொல்ல முடியாது. இந்த சூப்பர் ஃப்ளார் வந்து பார்த்திங்கன்னா பூமியை வந்தடைந்தால் விண்வெளியில் உள்ள அனைத்து செயற்கைக்கோள்களும் பஸ்பமாகிவிடும். மேலும் உலகில் உள்ள அனைத்து பவர் கிரிட்டுமே செயலிழந்துவிடும். இதன் மூலமாக உருவாகும் வெப்பம் காரணமாக மிகப்பெரிய பாதிப்பு இல்லாமல் இருந்தாலும் நமது ஓசோன் படலத்தை வந்து முற்றிலுமாக இது அழித்துவிடும். மேலும் இந்த மாதிரி அரோரா வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் தென்படுமாங்க. ஓசோன் படலம் வந்து அழிந்த காரணத்தினால் நம்மால் வந்து பகலில் வெளியே வர முடியாத சூழல் வந்து உருவாகிவிடும். சரி, நம்ம எல்லாமே ஏதாவது செய்து பிழைத்துக்கொள்வோம் என்று வைத்துக்கொள்வோம். நமது பூமியில் உள்ள தாவரங்கள் என்னவாகும்? அதை உண்டு வாழும் விலங்குகள் மற்றும் அந்த விலங்குகளை உண்டு வாழும் விலங்குகள் என்று ஒட்டுமொத்த உணவுச் சங்கிலியே இது அறுத்துவிடும். நமது சூரியன் தோன்றி கிட்டத்தட்ட 450 கோடி ஆண்டுகள் ஆகிறது. அது தோன்றியதிலிருந்து சுமார் 30% வந்து அதனுடைய பிரகாசத்தை அதிகமாக்கி உள்ளது. மேலும் இவை பல கோடி ஆண்டுகள் கழித்து மேலும் அதிகமாக பிரகாசிக்கும். இதனால் நமது பூமியில் வெப்பமானது அதிகரித்து நீர் எல்லாம் நீராவியாக மாறிவிடும். மேலும் பூமியின் சர்ஃபேஸையே உருக்கும் அளவிற்கு வெப்பம் வந்து ஏற்படுமாம். இதன் காரணமாக பூமியில் உள்ள உயிர் எல்லாமே மடியத் தொடங்குமாம். நமது பூமியில் நீர் வந்து காணாமல் போக ஆரம்பித்தவுடன் நமது இனம் வந்து வேறு ஏதாவது கிரகத்தை தேடி பயணிக்க வேண்டியதுதான். இது நடக்க பல கோடி ஆண்டுகள் வந்து உள்ளது. அதற்குள் மனித இனம் வந்து உயிர் வாழ ஏதுவான உள்ள பல கிரகங்களை வந்து கண்டறிந்துவிடும். 650 கோடி ஆண்டுகள் கழித்து ஹைட்ரஜன் ஃபியூவல் ஆனது நமது சூரியனில் தீர்ந்துவிடும். இதனால் நமது சூரியன் வந்து அடுத்தபடியான ஹீலியத்தை வந்து ஃபியூசன் செய்ய ஆரம்பிக்கும். இதனால் நமது சூரியனோட சர்ஃபேஸ் வந்து சிறிது சிறிதாக பெரிதாகிவிடுங்க. இதன் காரணமாக அதனுடைய சர்ஃபேஸ் வந்து குளிர்ந்து பார்ப்பதற்கு சிகப்பு நிறத்தில் மாறிவிடும். இதை தான் வந்து அறிவியலாளர்கள் வந்து ரெட் ஜெயிண்ட் என்று அழைக்கிறார்கள்.
சூரியனோட 8 மடங்கு பெரிய நட்சத்திரங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்னோவாவாக வெடித்து சிதறும். அதனால் நமது சூரியன் வந்து சூப்பர்னோவாவாக வெடிக்க வாய்ப்பே இல்லை. மேலும் இது ஒரு ஒயிட் டிராப் ஸ்டாராகவே மாறிவிடும். இது போலவே பல கோடி ஆண்டுகள் வந்து நமது சூரியன் இருந்துவிடும். இந்த மாதிரி தான் நமது சூரியனின் ஆயுட்காலம் வந்து முடிய போகிறது. அப்பொழுது மனித இனம் என்று ஒன்று இருந்தால் நம் இனமெல்லாம் வந்து பிரபஞ்சவாசியாக இருக்கும். இந்த பதிவை பற்றின உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. சிறுகுறிப்பை சப்ஸ்கிரைப் செய்யாத தமிழ் உறவுகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.